கைஸ், ஃபைட் அண்ட் லைஃப் வலைத்தொடர் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த அத்தியாயத்தில் நாம் கத்தோலிக்க திருச்சபையின் மூல கோட்பாடுகள் பற்றி பார்த்தோம். அவையாவன தனி மனித மாண்பு, பொதுநலம், துணை அமைப்பு முறை மற்றும் ஒருமைப்பாடு. இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒன்றை மற்றொன்றிலிருந்து பிரித்திட இயலாது. குடும்ப வாழ்வானது இந்த நான்கு மூல கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டது எனலாம். குடும்பத்தில் தனிநபரானவர் அன்பு செய்யப்படுகிறார், பாதுகாக்கப்படுகிறார், அங்கே அவர் மாண்புடன் நடத்தப்படுகிறார். தனிநபரானவர் அன்பு செய்யப்பட வேண்டும், அவர் இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். அதுபோலவே ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்குள் பாதுகாப்பை உணர வேண்டும். அதாவது இவ்வீட்டில் அல்லது இந்த நாட்டில் தான் வாழ்வது பாதுகாப்பானது எனும் உணர்வு உள்ளூர இருக்க வேண்டும். ஒரு தனிநபரின் முழுமையான ஆரோக்கியமான வாழ்விற்கு இது மிகவும் அவசியம். இதுவே தனி மனித மாண்பை நிர்ணயிக்கிறது. இந்நிலையானது குடும்பத்தில் சரியான முறையில் நடைமுறைக்கு வருகிறது. நாம் அதிகமாக அன்பு செய்யப்படுவது குடும்பத்தில்தான். நாம் அதிகமாக பாதுகாப்பை உணர்வதும் குடும்பத்தில்தான். அடுத்ததாக குடும்பத்தில் ஒருமைப்பாடு அவசியமாக இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து உணவை பகிர்தல், நேரத்தை பகிர்தல், உணர்வுகளை பகிர்தல், ஒருவர் இன்னொருவருக்காக தியாகங்களை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றின் வழியாக ஒருமைப்பாடு குடும்பத்தில் வாழ்கிறது. நம்முடைய அம்மா அப்பா ஏற்கும் தியாகங்களின் வழியாக நாம் வாழ்கிறோம். அவர்கள் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகளில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இது ஒருமைப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் தன்னலத்தை நாடாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்தின் நலனுக்காக ஒட்டுமொத்தமாக உழைக்கிறார்கள். இங்கு அனைவருடைய நலனும் பேணப்படுவதால் இது பொதுநலம் பேணப்படுகிறது. குழந்தைகளை வளர்ப்பதிலும் அவர்களுக்கு கல்வி புகட்டுவதிலும் துணைநிலை அமைப்பானது குடும்பத்தில் செயல்படுகிறது. அம்மா குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். குழந்தைகளை பெற்றெடுத்தல், அவர்களை பேணுதல், உணவூட்டுதல், இன்னும் பலவற்றையும் செய்து கொடுக்கிறார் தாய். அதே போல அப்பாவும் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கிறார். ஒருவர் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு ஆயத்தம் செய்கிறார் என்றால் இன்னொருவர் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இவ்வாறாக குழந்தைகளை வளர்ப்பதிலும் குடும்ப பொறுப்புகளை வகிப்பதிலும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் துணைநிலை அமைப்பானது செயல்படுகிறது. இந்த நான்கு மூல கோட்பாடுகளும் குடும்பத்தில் சரியான முறையில் செயல்பட்டால் அந்த குடும்பமானது நல்ல முறையில் அமையும். குடும்ப அமைப்பானது சமூக வாழ்விற்கு மாதிரியாக அமைகிறது. குடும்பம் எப்படி தனி மனித மாண்பை பேணுகிறதோ, பொதுநலம் காக்கிறதோ, ஒற்றுமையாக செயல்படுகிறதோ, அவரவரின் கடமைகளை சரிவர செய்கிறதோ, அவ்வாறே சமூகமும் இயங்கும். சமூகத்தில் வாழும் மனிதர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக பிறரின் நலத்தை பேண வேண்டும். கடவுள் அன்பையும் சகோதர அன்பையும் அடிப்படையாக கொண்டு வாழும் ஒவ்வொரு மனிதரும் பிறருக்கு உதவ கடமைப்பட்டுள்ளார்கள். உன் உடமையிலிருந்து தர்மம் செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே. ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம்முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார் என்று தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவுக்கு அறிவுரை கூறுகிறார். பொதுநலம் பேணாத மனிதன் நல்லவராக இருக்க முடியாது என்று புனித தாமஸ் அக்யூனாஸ் கூறுகிறார். குழுக்களும் தனி உறுப்பினர்களும் தத்தமது நிறைவை அதிக முழுமையோடும் மிக எளிதாகவும் அடைவதற்கு உதவுகின்ற சமூக வாழ்வு சூழ்நிலைகளின் தொகுப்பே பொதுநலம் என்று இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கத்தின் இன்றைய உலகில் திருச்சபை என்னும் ஏட்டின் 26 எண் கூறுகிறது. நாமும் பொதுநலம் பேணுவோம். மற்றொரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.